வெல்கம் டு நாச்சி 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 நாச்சி. நேற்று டாஸ்கோட கண்டினியூஷன் தாங்க இன்னைக்கு எபிசோட ஸ்டார்டிங்கு. செலிபிரிட்டி டாஸ்க் சோலோ வின்னர்ஸ் இவங்க தான். இதில் மணியை வின்னர் செலக்ட் பண்ணி ஸ்டார் கொடுத்துட்டாங்க. இதனால கோல் சுரேஷ் என்னை ஏமாத்திட்டாங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசுகிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு. இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. கூல் சுரேஷ் அவருக்கு கொடுத்துருக்க வேலையை கரெக்டாக பண்ணுறாருங்க. அங்கே இருக்க கண்டஸ்டன்ஸ் எல்லாம் நல்லா என்டர்டெயின்டாக வச்சுக்கிறாரு. ஆஃப்டர் த டாஸ்க் மழை வருது. அதில் இவங்க பாடிட்டே டான்ஸ் வேற ஆடுறாங்க. அதை பார்க்குறப்போ நமக்கு இந்த வீக்கோட லக்ஸுரி ஷாப்பிங் கடனை கழிக்கிறதுக்கான டாஸ்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் டாஸ்க் வெயிட் பார்ட்டி, அதாவது பிக் பாஸ் டிஸ்பிளே பண்ணுற வெயிட்டுக்கு ஈக்குவலாக கண்டஸ்டன்ஸை மேட்ச் பண்ணி நிற்கணும். அப்படி இல்லைனா பிக் பாஸ் எல்லோட மேக்கப் அண்ட் க்ரூமிங் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதுதான் கண்டிஷன். இங்கே தான் பிரதீப் ஒரு கேம் பிளானை போடுறாரு. அதாவது மேக்கப் இல்லாமல் இருந்தால் அழகு பார்த்து பசங்க போடுற ஓட்ஸ் குறையும்னு ப்ரெடிக்ட் பண்ணுறாரு. அதோட கேம் பிளானை மட்டும் பார்த்துக்கலாம்னு தோணுது. பிகாஸ் அதை விட்டுட்டு அவங்க சீரியஸாக எடுத்துகிட்டு அதை ஏதோ ரிபல்னு சொல்லி மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. தம்பி கூட்டம் கூட்டமா மாநாடுன்னு கிளம்பிடுறாங்க. இதெல்லாம் ஒரு கேம் பிளானா? நான் கூட ஒரு பெரிய பிளேயர்னு நினைச்சேன். பார்த்தா புஸ்வனமா இருக்காரு அப்படின்னு விஜய் வந்து பிரதீப்பை சொன்னதாக வந்து மாயா புரியுமா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் அவர் புஸ்வனமா இல்லை சரவடியாக இருக்காரான்னு. இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கப்போ மணி கிட்ட ரவினா அவரோட ஜாக்கெட்டை வாங்கி போட்டாங்க பாருங்க. ஆசைப்பட்டேன்னா காசை கொடுத்து ஒரு வடையை வாங்கிட்டு பசிச்சா பண்ண வாங்கிட்டு. ஷாப்பிங் பட்ஜெட் டாஸ்க் டூ. இந்த டாஸ்க்ல வந்து கொடுத்துருக்க பேட்டர்ல ஒரு அயன் ராட எங்கேயுமே டச் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் எடுத்துட்டு போனோம். அப்படி டச் ஆயிடுச்சுன்னா பிக் பாஸ் வீட்டில் இருக்கவங்களோட காஸ்டியூம்ஸ் எல்லாமே பேக் பண்ணி எடுத்துட்டு போயிடுவாங்க. ஃபெயிலும் ஆயிட்டாங்க. இப்போ ஒரே ட்ரெஸ்ல இந்த வீக் ஃபுல்லாக இருப்பாங்களா இல்லை ஸ்மால் பாஸ் ஹவுஸ்ல இருந்து வாங்கி போட்டுப்பாங்களா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். அப்புறம் லாஸ்டா ஒரு முட்டைக்குருமாக்கு ஒரு சண்டை வந்துச்சு பாருங்க. முட்டைக்குழம்பு உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பணம் வாங்கி சொன்னீங்க. எத்தனை? ரெண்டு. நான் எவ்வளவு கொடுத்தேன்? கொடுத்தீங்க ஒரு ரூபாய்க்கு எத்தனை பழம்? ரெண்டு பழம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் காமன் மேன். பை பை.